Hi guys, welcome back to my channel. If you are watching my channel for the first time, please subscribe. I am going to the first sketchbook tour. Let's go to the video. Part 1 video last week, I uploaded that video. If you want to see the description box, check the link in the description box. Right side, there is a beach painting. I dropped it on Instagram art contest. I used Instagram reference to paint. அப்போ எனக்கு கலர் மிக்சிங் தெரியாததுனால ஸ்கை அண்ட் வாட்டருக்கு என்ன கலர் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாது. இந்த பீச் பெயிண்டிங் நான் வின் பண்ணியிருந்தேன். அப்போ ப்ரைஸஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வின் பண்ணியிருந்தா நம்ம பெயிண்டிங் அவங்களோட பேஜில் ஃபீச்சர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்க பேஜில் ஃபீச்சர் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஆர்ட் கான்டெஸ்ட்காக பெயிண்ட் பண்ணது தான். 15 days ஆர் 30 days சேலஞ்ச் போச்சு. ஒரு ஒரு டேக்கும் ஒரு ஒரு ஃப்ளார் நேம் சொல்லுவாங்க, நம்ம பெயிண்ட் பண்ணணும். நானாக ஒரு டாபிக் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறத விட அவங்க கொடுக்குற டாபிக் நான் பெயிண்ட் பண்ணுறப்ப எனக்கு சேலஞ்ச் நிறைய இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி ஃப்ளார்ஸ் பெயிண்ட் பண்ண எனக்கு நல்லாவே ஃப்ளார்ஸ்லாம் பெயிண்ட் பண்ண வந்துருச்சு. ரைட் சைடு இருக்க பீவரேஜஸும் ஒரு ஆர்ட் கண்டெஸ்ட்காக பெயிண்ட் பண்ணது தான். இந்த பெயிண்டிங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ என்கிட்ட மாஸ்கிங் ஃப்ளூயிட் கிடையாது. ஒயிட் ஃப்ளார்ஸ் பென்சிலில் ட்ரா பண்ணிட்டு தென் பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணேன். இதுவும் ஃப்ளார் கான்டெஸ்ட் பெயிண்ட் பண்ணது தான். இந்த ஃப்ளார் பெயிண்டிங் நல்லா இருக்குன்னு அவங்களோட பேஜில் அந்த வீக் அவங்க ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட்க்கும் ஒரு ஒரு மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அவங்க ஃபீச்சர் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ரெண்டு பெயிண்டிங்குமே டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட்க்கு பெயிண்ட் பண்ணது. அப்போ என்கிட்ட மாஸ்கிங் டேப் கூட கிடையாது. பென்சிலில் 4 sides ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே தான் பெயிண்ட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் வெளியே வந்திருக்கு. உங்களுக்கும் கிளியர் எட்ஜஸ் வேணும்னா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே ஆர்ட் கான்டெஸ்ட்க்கு ட்ரா பண்ணது. ரைட்டில் இருக்கிறது 12 ட்ரிங்க் கான்டெஸ்ட்க்கு ட்ரா பண்ணது. மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் மாம் அண்ட் சன் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன். இது டூடுல் ஆர்ட் வண்டர்லெஸ் நினைக்கிறேன் டாபிக். ஸோ அதுக்கு என்னெல்லாம் ரிலேட்டடாக இருக்குமோ அதெல்லாம் ஸ்கெச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு மைக்ரான் பென் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டுமே இன்ஸ்டாகிராம் ஆர்ட் கான்டெஸ்ட்க்கு ட்ரா பண்ணது தான். ரைட் சைடு இருக்கிற ஃப்ளார் வரையிறது ரொம்ப கஷ்டம், பட் அவுட்கம் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த ஃப்ளாருமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்களோட பேஜில் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. இதில் ரேண்டமாக நானே பெயிண்ட்ரஸ்டில் ரெஃபரன்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணது. ரைட் சைட் கேலக்ஸி பெயிண்டிங் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது சன்செட். இந்த பெயிண்டிங்கில் சன்னோட ஷேடோ கூட கரெக்டாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பெயிண்டிங் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃப்ளாருமே இன்ஸ்டாகிராம் ஆர்ட் கான்டெஸ்ட்க்கு பெயிண்ட் பண்ணது. நான் அப்போது கம்ப்ளீட் பிகினர் தான் சொல்லணும். அப்போ எனக்கு இந்த ஃப்ளார்ஸ் பெயிண்ட் பண்ண ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு. மேங்கோ ஆர்ட் கான்டெஸ்ட் பெயிண்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஃப்ளாரோ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணது. அவங்க ஃபீச்சர் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இதுக்கு பேர் மண்டாலா ஆர்ட். இதுவும் ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட்க்கு பெயிண்ட் பண்ணது தான் அண்ட் வின் பண்ணியிருந்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். புத்தா வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சேம் அந்த ஃப்ளார் கான்டெஸ்ட்க்கு பெயிண்ட் பண்ண ஃப்ளார்ஸ் தான் இதெல்லாமே. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே டெய்லி பெயிண்ட் பண்ணி ஃப்ளார்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் கேலிகிராஃபியும் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது, வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது தான் இது. லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதும் நான் என்னோடய வாட்டர் கலர் யூஸ் பண்ணி ரைட் பண்ண கொஞ்சம் சிம்பிளான ஃப்ளார்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்டில் இருக்கிறதும் ஒரு பி இன்ட்ரெஸ்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணது. இந்த பீச் பெயிண்டிங் யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து பெயிண்ட் பண்ணது. இந்த ஃப்ளார்ஸ்லாம் சேம் அந்த ஆர்ட் கான்டெஸ்ட்க்கு பெயிண்ட் பண்ணது. ரைட் சைடு இருக்க பெயிண்டிங் இப்போ ரீசெண்டாக என்னோடய யூடியூப் சேனலில் எப்படி பெயிண்ட் பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பேர்ட் பெயிண்டிங் என்னோடய ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் அனுப்பி இதை பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு பெயிண்ட் பண்ணது இது. ரைட் சைடில் இருக்கிற மூன் பெயிண்டிங் வந்து தமிழ் மூவியில் ஏதோ ஒரு பெயிண்டிங் வரும், அதை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணது. இந்த பெயிண்டிங் என்னோடய யூடியூப் சேனலுக்கு பெயிண்ட் பண்ணது. ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணா எடுத்த ஃபோட்டோலேருந்து நான் பெயிண்ட் பண்ணேன்.
இந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெண்டு பெயிண்டிங்குமே ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட்க்கு பெயிண்ட் பண்ணது தான். ஆர்ட் ஃபிலாசபி அப்படிங்கிற பிராண்ட் ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட் வச்சாங்க, அதுக்கு பெயிண்ட் பண்ண லீவ்ஸ் ஒர்த் இது. சேம் பிராண்ட் வேறு டாப்பிக்கு பெயிண்ட் பண்ணது ஃப்ளார் ஒர்க். இது லோட்டஸ் பெயிண்டிங். இது ஒரு ரெசார்ட்டோட பிக்சர், பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு நான் பெயிண்ட் பண்ணேன். இந்த பெயிண்டிங் அவங்களுக்கு பிடிச்சி அவங்களோட பேஜில் இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் அவங்க பேஜில் இருக்கான்னு தெரில, அப்படி இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்டை நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். இந்த ரெண்டுமே ஆர்ட் ஃபிலாசபிக்கு பெயிண்ட் பண்ணது. ஃபெதர்ஸ் ஒர்த் அண்ட் கேக்டஸ் ஒர்த். நெக்ஸ்ட் பெயிண்டிங் பார்க்கலாம். இது ஒரு மண்டாலா ஆர்ட். டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். இந்த ஜெயின்ட் வீல் ஏதோ ரெஃபரன்ஸ் பார்த்து பெயிண்ட் பண்ணது. கிராஜுவலாக ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்து பெயிண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு பேப்பர் கட் ஆகிருக்கு, அது ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட்க்கு நான் அனுப்பினேன், திருப்பி அது எனக்கு ரிட்டன் வரவே இல்லை. அண்ட் வின் பண்ணியிருந்தேன், அதோட கிஃப்ட்டும் இன்னும் எனக்கு ரீச் ஆகலை. இது ஸ்டேடியமோட பிக்சர், என்னோட ஃபோட்டோகிராஃபியை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணது. இந்த ரெண்டு பெயிண்டிங்கோட ரெஃபரன்ஸும் நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து பெயிண்ட் பண்ணேன். அப்போது என்னோடய பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் புக் டூர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.